அண்மை செய்தி, சென்னை தலைமை செயலகத்தில் முக்கிய அதிகாரிகள், காவல்துறை உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள இந்த ஆலோசனை குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் புழக்கத்தை இருந்தபோதிலும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருளுக்காக பதியப்பட்டுள்ள வழக்குகள் எத்தனை, விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழ்நாடு அரசின் சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது, எந்த மாவட்டங்களில் அதிக அளவில் போதைப் பொருட்களுக்கான புழக்கங்கள் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து தமிழர் விரிவாக கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது, போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது, போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது உள்ளிட்டவை தொடர்பாகவும் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏற்கனவே போதைப் பொருள் விற்பவர்களுக்கான சொத்துக்கள் முடக்கப்படும் என கடந்த முறை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் இந்த ஆலோசனை கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனையாகவே பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசின் சார்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பல்வேறு அறிவுறுத்தல்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.